இந்த நாகரி மன்சூர் அலிகான், அப்ப என்ன டேஸுக்கு நீ வந்து ரஜினிகாந்த பத்தி பேசுற? நீயே உனக்கு அவரை பத்தி பேசுறதுல தகுதி இருக்குதா? நாதாரி நீ வந்து விளக்கு புடிச்சு பாத்தியான்னு கேட்ட. காவிகள் எல்லாம் வந்து உத்தரப்பிரதேச முதல்வரை பத்தி எதை நீ சொல்லி இருக்கிற? நீயே அடி ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. உன் வேலையாவது அதை மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. நடிகர் ரஜினிகாந்துக்கு வயசாயிருச்சு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறீங்கல்ல, நீ 16 வயசு கொமுறனா? சரியா, நான் உனக்கு சவால் விடுற. நீ உண்மையான ஆண்மகன் தானே, வீரன் தானே? சும்மா அந்த பேட்டி கொடுத்துட்டு இப்படியே தலைய கோதிட்டு சிலிப்பிட்டெல்லாம் நீ உட்கார்ந்துட்டு இருக்காத நீயே. சரியா, மொள்ள மாதிரி முடிச்சவிக்கு கொள்ளையடிச்சவ அவங்கோட போய் உக்காந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னியல்ல, அதெல்லாம் முழு ஆதாரத்தோட உனக்கு வந்து திறன் இருந்துச்சுனா, தைரியம் இருந்துச்சுனா, நேருக்கு நேரா சவால சமாளிக்க கூடிய அளவுக்கு களத்துல இறங்கக்கூடிய ஆம்பளையா இருந்தீன்னா நீ இறங்கு. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் மன்சூருக்கு தான் இந்த பதிவு. இந்த நாகரி மன்சூர் அலிகான பத்தி தான் பேட்டி வந்துருந்துச்சு. உனக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கு, அதை பத்தி மட்டும் நீ பேசிட்டு போக வேண்டியதான நாதாரி. ஈரங்கட்ட மானங்கட்ட நாதாரி, நீ எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா? நான் கேக்குறேன், நானு ஆன்மீகத்துல அதிகமா வந்து பக்தியோட இருக்கிறவரு, அடிக்கடி இமயமலைக்கு போவாரு, துறவிகளை போய் பார்ப்பாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி அவரை போய் பார்த்திருக்கிறாரு. அவருடைய கால விழுந்தது, ஆசீர்வாதம் வாங்கினது, அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆன்மீகவாதி, ஒரு துறவி. அதனால அவருடைய வயதை கூட பாராமல் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு. இது வந்து அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம், தனிப்பட்ட விஷயம். இதுல ஏற்கனவே நீங்க எல்லாம் மூக்க நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இதுல உடனே ரஜினிகாந்த பத்தி பேசினா நம்ம பெரியால ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வாரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகி அவர்களை பத்தி பேசுறது, நடிகர் ரஜினிகாந்த பத்தி பேசுறது, எதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நாதாரிகளுக்கு கைவந்த கலைய போயிருச்சு. பொறாமையின் உச்ச கட்டண்டா உங்களுக்கு அல்லாம, 72 வயசு ஆயும் உன்னி ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிறாருடா சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த். அந்த பொறாமை தாண்டா உங்களுக்கு அல்லாம. சரியா, இந்த நாகாரி மன்சூர் அலிகான் வந்து பேசியிருக்கிறப்படி, அதாவது கேவலமா இருக்குது தமிழ்நாட்டுக்கே வந்து, இது மிகப்பெரிய கேவலம். அதுலயே என்ன சொல்லியிருக்கிறான், மிகப்பெரிய அதாவது பிரபலமான கொள்ளகார முடிச்சவிக்கு மொல்ல மாறி இதையெல்லாம் சார்ந்து போய் இதெல்லாம் காலில் விழுந்திருக்கிறது அப்படிங்கால, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கே தலை குனிவு, இதெல்லாம் மிகப்பெரிய கேவலம். அவருக்கு வயசாயிருச்சு, அந்த வயசானவரை பத்தி பேசி என்ன ஆக போகுது? விடுங்க விடுங்க அப்படிங்கிற. அப்புறம் என்ன டேஸுக்கு நீ வந்து ரஜினிகாந்த பத்தி பேசுற? நீயே உனக்கு அவரை பத்தி பேசுறதுல தகுதி இருக்குதா? நாதாரி நீ வந்து விளக்கு புடிச்சு பாத்தியா? நீ வந்து விளக்கு புடிச்சு பாத்தியான்னு கேட்ட. காவிகள் எல்லாம் வந்து உத்தரப்பிரதேச முதல்வரை பத்தி எதை நீ சொல்லி இருக்கிற? நீயே பிரபலமானவங்க கொலகார கொள்ளக்கார இது மொல்ல மாதிரி முடிச்சவிக்கின்னு பேசியிருக்கிறியே, நீ விளக்கு புடிச்சு பாத்தியா? நீயே இங்க வேறு வாயில வருதுங்கிறதுக்காக உளறிட்டு இருக்காத, மரியாதையா இருந்துக்கோ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நடிகர் ரஜினிகாந்த் வந்து பார்த்த அப்படின்னா யோகி அவருடைய காலில் விழுந்தது தமிழ்நாட்டுக்கு கேவலமாமா. சரித்தே, அதாவது தமிழ்நாட்டுல வந்து கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, இதுல எல்லாம் வந்து என்னென்னமோ தமிழ்நாட்டுல பெரிய பெரிய இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்பவெல்லாம் வராத கேவலம் தமிழ்நாட்டுக்கு தலை குனிவு வராது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது உத்தரப்பிரதேச முதல்வர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி அவருடைய காலில் விழுந்தது உனக்கு கேவலமா? மானங்கட்டவன, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது. அந்த கலாச்சாரத்தை கடைபிடிச்சுதான் தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கும், ரெண்டாவது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கால விழுந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கறது அவருடைய தனிப்பட்ட விஷயம். இதுல வந்து மூக்க நுழைக்கிறதுக்கு உனக்கெல்லாம் வந்து
தேவையே கிடையாது சரியா. நீ ஒரு ஆணியும் புடுங்க முடியாது, உன் வேலையெல்லாம் அதை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. சரி நான் கேக்குறேன்னே, நடிகர் ரஜினிகாந்துக்கு வயசாயிருச்சு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுறீங்களா, நீ 16 வயசு கொமுறனா, நீ 16 வயசு கொமுறனா நாதாரி. அவருக்கெல்லாம் வந்து நடிக்கிற வாய்ப்பு கூட உனக்கெல்லாம் கிடைக்காது. அவர் பக்கத்துல கூட போய் நிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு துப்பு இல்ல. வந்துட்ட நீயே பெரிய கருத்து சுதந்திரம் சொல்றதுக்கு. தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்ல. வந்துட்ட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டுக்கு கேவலம் இவர் ஆதி யோகி கிட்ட கால விழுந்தது. நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து நீ எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கே ஒரு சாபக்கேடு சரியா. நீ இந்த சுந்தரவல்லி உன்னே மாதிரி நாதாரி எல்லாம் இருக்கிற வரைக்கே தமிழ்நாட்டுக்கு தலை குனிவுதா வரு. அதே மாதிரி பார்த்த அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் மீது நிறைய பேத்துக்கு, சில அரசியல் தலைவர்களாட்டு அரசியல் தலைவர்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அங்கே மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட ஓட விரட்டி மலேசியாவிலிருந்து தப்புனா போதுன்னு ஓட்டு வந்தவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சங்கி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது விமர்சனம் பண்ணுங்கள், தனி மனிதனுடைய சுதந்திரத்துல தலையிடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது சரியா. அவருடைய அவர் வந்து ஆன்மீகத்துக்கு போறாரு, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா துறவிகள் காலில் உலக விழுகிறாரு, மடாதிபதிகள் காலில் விழுகிறாரு, அதெல்லாம் கூட என்ன வலிக்குது, என்ன வலிக்குதுன்னு கேட்டேன். என்ன உங்க சொத்துக்களை தூக்கிட்டு போயிட்டாரா, இல்ல உங்களை மாதிரி வந்து அந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து அது இதுன்னு பண்ணி கொண்டு போயிட்டு கத்துட்டு இருக்கிறாரா, அதெல்லாம் மானங்கட்ட பொழப்பு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளாக முடியும்னு. இன்னைக்கு எவ்வளவுக்குமே மார்க்கெட் கிடையாது, அதனால நடிகர் ரஜினிகாந்த் பத்தி பேசணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறுத்துங்கடா, உங்களுக்குன்னு தனி திறமையை வச்சு பார்த்து போயிட்டே இருந்துக்குங்க. மன்சூர் அலிகான் உண்மையாலுமே நான் உனக்கு சவால் விடுறேன் நான் சரியா, நான் உனக்கு சவால் விடுறேன். நீ உண்மையான ஆன்மகன் தானே, வீரம் தானே, சும்மா அந்த பேட்டி கொடுத்துட்டு இப்படியே தலைய கோதிட்டு சிலிப்பிட்டெல்லாம் நீ உக்காந்துட்டு இருக்காத நீயே சரியா. மொல்ல மாதிரி முடிச்சவிக்கு கொள்ளையடிச்சவ அவங்கோட போய் உக்காந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் முழு ஆதாரத்தோட உனக்கு வந்து திறன் இருந்துச்சுனா, தைரியம் இருந்துச்சுனா, நேருக்கு நேரா சவாலை சமாளிக்க கூடிய அளவுக்கு களத்துல இறங்கக்கூடிய ஆம்பளையா இருந்தீன்னா நீ இறங்கு சரியா. காவிகளின் சார்பாகவும், எங்களது யோகி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி அவர்களின் சார்பாகவும் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சார்பாகவும் உன்னை நேருக்கு நேரம் எதிர்கொள்ற. உனக்கு திறன் இருக்கா, தில்லு இருக்கா, இங்க வேறு சும்மா பேட்டி கொடுக்கறவன் எல்லாம் ஆம்பளை கிடையாது. உண்மையாலுமே களத்துல இறங்கி நீ என்ன பேசுனி அதுக்கு ஆதாரத்தோட இருந்துச்சுன்னா இறங்கு, பாத்துக்குவோனமா, கருத்தை கருத்தை எதிர்கொள்ளலாம். அதையெல்லாம் செய்யறதுக்கு துப்புல வந்துட்ட நீயே, வாய பொத்தி போயிட்டே இரு நீ சரியா. இதுதான் வந்து உனக்கு மரியாதையா, இறுதியா உனக்கு வந்து மரியாதையா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி உன்னி வந்து எங்காச்சும் யோகி அவர்களை பத்தியோ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பத்தியோ பேசுனீன்னா மானங்கட பேசிட்டுருவேன், மரியாதையா இருந்துக்கோ.